ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ச்சிபைட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சத்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் ரைஸ். இதை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, அது எப்படி செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, நம்ம முதல்ல ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதையெல்லாம் சேர்த்து எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு மசாலா பவுடர் அரைக்கும் போதும் கருவேப்பிலையை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது வாசனையாகவும் இருக்கும். இது நமக்கு சத்தானது கூட மசாலாலாம் நல்லா வறுப்பட்டு வச்சு அது ஒரு மிக்ஸி ஜார் இருக்க மாட்டேங்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், அது சூடி இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், இதெல்லாம் பொரியட்டும். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் 5 பல் பூண்டு பொடியை நறுக்கினது சேர்த்துடலாம். அடுத்ததாக சின்னதாக இஞ்சி துண்டு பொடியை நறுக்கினது அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க, அதோடைய பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க, நல்லா வெங்காயம் செவந்து வரட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போல் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு, இப்போ பீட்ரூட்டை சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போது காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக 2 கப் அளவில் வடித்த சாதத்தை சேர்த்துடலாம். சாதம்லாம் உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். சூப்பராக சத்தான அருமையான கலர்ஃபுல்லாக நமக்கு பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு இதே போல் இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கு சைடிஷாக மிளகு ஆம்லேட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.